அத்தியாயம் 2. குட் ஈவினிங் மேடம், உங்கள் பேப்பர் ஒரு சலசலப்பையே கொண்டு வந்து விட்டது. தன்னிடம் முகமலர்ந்து பாராட்டும் இளைஞனின் சட்டையில் தொங்கும் அடையாள சின்னத்தை பார்க்கிறாள். வரவேற்பு குழுவைச் சேர்ந்தவன், திருமுருகன் என்ற பெயர் தெரிகிறது. நகரில் பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு உரிய குடும்பத்து பையன். இவர்களுடைய நிறுவனம் ஒன்றில்தான் இவள் கணவர் எழுத்தராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். மிக்க நன்றி. இவளுக்கு இத்தகைய அரங்கும் கூட்டமும் பழக்கங்களும் புதிய அனுபவங்கள். கூச்சம் பிணிக்கிறது. நாளைக்கு நம் வீட்டில் டெலிகேட்ஸுக்கெல்லாம் இரவு விருந்து கொடுக்குறோம், நீங்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். மறுப்பதற்கு சட்டென்று நான் எழவில்லை. மன்னிக்கணும், நகரை விட்டு தள்ளி இருக்கிறது வீடு, எனக்கு அந்த நேரத்தில் வருவது சிரமம். நோ, நான் உங்களுக்கு வண்டி வசதி செய்கிறேன். மாயாதேவி, வாசுகி, ப்ரொஃபஸர் எல்லாம் வராங்க, அவசியம் வரணும். ஃபோல்டரில் அழைப்பு இருக்கிறது, பார்க்கவில்லையா? அவள் பிரித்து பார்க்கவில்லை. சாப்பாட்டு காஃபி கூப்பன்கள் இருந்தன. மகாபலிபுரம், திருக்கழுகுன்றம் படங்கள் அச்சிட்ட ஒரு சுற்றுலா விளம்பரம் அடிப்பு இருந்தது. இவள் அதையெல்லாம் பற்றி கவலைப்படவில்லை. மேலும் அன்றைய தன் கட்டுரை முடிந்த பின் மறுநாள் நிகழ்ச்சிகளுக்கு வருவதாகவும் இல்லை. ஆனால் மாயாதேவி இவளை மீண்டும் வற்புறுத்தி வந்து கலந்து கொள்ள சொல்கிறாள். நான் வந்து மாலையில் உங்கள் வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் மேடம். கருணாநிதி நகரா? இல்லைம்மா, வேளச்சேரி தாண்டி சௌகரியமாக போச்சு. அடையாறுக்கு தானே போகணும், ஓல்டு கேசல் தானே டின்னர் என்று உறுதி செய்து விடுகிறாள். சரையு வீடு திரும்புகையில் 5 அடிக்கிறது. கணவர் சடகோபன் அடுப்படியில் ரொட்டி துண்டை வாட்டி கொண்டிருக்கிறார். பார்த்தனுக்கு கல்லூரி இல்லை. கிரிக்கெட் மேட்ச் பார்த்து முடித்துவிட்டு வெளியே கிளம்ப தலைவாரி கொண்டிருக்கிறான். பப்ளுவுக்கு போன் விட்டா கரைத்து வைத்திருக்கிறார். அட, சுருக்க வந்துட்டிய சரையு, 7 மணியாகும் நினச்சேன். எப்படி பேப்பரெல்லாம், பயமெல்லாம் படிச்சியா? ஓ, எல்லாரும் ரொம்ப பாராட்டினாங்க. பிரெட் சைல்ஸ் சாப்பிட்றியா? இருக்கட்டும், நீங்கள் தள்ளிக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன். பாப்பம்மா வந்தாளா? மிஷினுக்கு போய் கோதுமை அரைச்சிட்டு வந்தாளா? போயிட்டு கரண்ட் இல்லை, நாளைக்கு அரைச்சிட்டு வரேன்னு போயிட்டா. இவள் கைப்பை, மாநாட்டு காகிதங்கள் அடங்கிய பிளாஸ்டிக் ஃபோல்டர் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு முகம் கழுவி கொண்டு வருகிறாள். பப்ளு கண்ணு என்று கொஞ்சிவிட்டு அவளுக்கென்று வாங்கி வந்திருக்கும் திராட்சை பழத்தை தட்டில் போட்டு வைக்கிறாள். காஃபியை கலந்து சந்தோஷத்துடன் மேசையறிகள் உட்கார்ந்து கணவரிடம் விவரங்கள் சொல்கிறாள். வந்து திருமுருகன் இல்லை, யூனிவர்சல் ட்ரேடர்ஸ் தங்கப்பன் பிள்ளைன்னு சொல்வீங்களே, அவன் ரிசப்ஷன் கமிட்டி போல இருக்கு. நாளைக்கு ஓல்டு காசலில் டெலிகேட்ஸ்க்கெல்லாம் டின்னர் கொடுக்குறானா? என்னை பிரத்யேகமாக வந்து கூப்பிட்டுருக்குறான். நான் ஊரை விட்டு தள்ளி வர வசதி இல்லைன்னு சொல்லி தப்பிக்க பார்த்தேன். ஆனால் நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், மாயாதேவி வருவான்னு சொல்லியிருக்கிறான். எனக்கு இந்த டின்னர் கின்னர்லாம் பழக்கம் இல்லை, என்ன பண்ணுவதுன்னு புரியல. சேச்சே, போயிட்டு வா. மாயாதேவி யார்? இந்த பத்திரிகைகள் எல்லாம் எழுதுகிறாங்களே, அந்தம்மாவா? ஆமாம், அவ தான், ரொம்ப பாராட்டினார். நான் அவள் நாவலெல்லாம் கூட அதிகம் படித்ததில்லை. சுத்த போர், ஆள் தான் நல்லா இருப்பா என்று பார்த்தன் கூறுகையில் சரையு திரும்பி பார்க்கிறாள். கழுத, இதென்ன பழக்கம், பப்ளிக்கில் ஒரு பெண் வந்தால் உடனே இந்த மாதிரி பேசுகிறது. சாரி அம்மா, நீ பயங்கர விமன் ஸ்லிப்பால் ஆகிட்ட என்று சொல்லிவிட்டு வெளியிருக்கிறான். சரையு இன்னும் கடுமையாகவே இருக்கிறாள். நீ யார் யார் வந்திருந்தார்கள்? சிவலிங்க பேசினாரா? அருண் வந்திருந்தான், என் பேப்பரில் கேள்வி கேட்க எழுந்திருந்தான். ப்ரொஃபஸர் ஆதித்யான்னு புனாவிலிருந்து வந்திருக்கிறார், அவர் தான் என் செஷனில் சேர்மன். இவனை அப்படியே உட்கார வைத்து விட்டார். எள்ளும் கொழும் வெடித்தது. கேட்டக்கிறான், ஒரு சனி ஞாயிறு அவனையும் குழந்தையும் கூட்டிக் கொண்டு வருவோம், பழகுவோன்னு இருக்கானா? நாமும் கல்யாணம் கொடுத்து 7 வருஷம் ஆகுது, எல்லாம் அதிகாரம்தான், நினைக்காமல் இருப்பது உத்தமம். சுமதியை நினைத்தால் முள் உறுத்தலாகத்தான் இருக்கிறது. அவளுடைய மாத சம்பளத்துக்காகத்தான் கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறான். உள்ளூரை மாமியார் செய்த சீரெல்லாம் போதாது என்று பிடுங்கள். வேலைக்கு செல்லும் பெண்ணுக்கு ஒரு வசதி கிடையாது. வெளியிலும் உழைத்து வீட்டிலும் உழைக்க வேண்டும். இவன் ஸ்கூட்டரில் கொண்டு விட்டு திருப்பி கூட்டி வருவான். குழந்தை பப்ளுவை 3 மாதத்துக்கு முன்பே பால் மறக்கடித்து அது இழைத்து துரும்பாய் போயிற்று. பிறகுதான் இவளை இங்கு கொண்டு வந்து வைத்து கொண்டிருக்கிறாள். குழந்தையை பார்க்க என்று சனியோ ஞாயிறோ தாய் தனியாக வந்தால் இரவு தங்கக்கூடாது. ரெண்டையும் பொட்டையாக பெற்று வச்சிருக்கு என்று வாய்க்கு வாய் இடி. எப்போதும் சனி ஞாயிறு விடுப்பு நாட்களில்தான் சரையு வெளியே செல்ல முடியும். கணவர் வீட்டில் தங்குவார். ஓய்வு பெற்ற பிறகுதான் குழந்தை பாதுகாப்பில் அவர் அதிகமாக பொறுப்பேற்க முடிகிறது. பெண்ணுரிமை கோணத்தில் பார்க்கையில் சுமதியே அவளுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிறாள். இந்த 6-7 ஆண்டுகளில் அவள் சுயமரியாதையாகிய ஆழ்மை பண்பு முற்றிலுமாக அழிந்து போயிருக்கிறது. குழந்தைக்காக ஒரு ராத்திரி தங்கினால் என்ன? காலமே பஸ் நேராக ஆஃபீஸுக்கு போகிறது, போகக்கூடாது? எதுக்கு பயந்து சாகிற? எப்படி
என்று சொன்னால் அவள் கேட்டதே இல்லை. நீ சும்மா இருமா, எங்கள் வீட்டு விஷயம் உனக்கு தெரியாது என்று ஒரே போடாக போட்டுவிட்டு போய்விடுகிறாள். இது கணவனிடம் மரியாதையா பயமா?